ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வித் தி ஃபோட்டோகிராஃபர் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம 11th டெக்ஸ்ட் புக்கில் 4th யூனிட் சப்ளிமெண்ட்ரி ரீடரில் இருக்குது. இந்த வித் த ஃபோட்டோகிராஃபரை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் லீகாக் அவர்கள். இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிஹெச் பட்லர் லீகாக். இவர் வாழ்ந்த பீரியட் 1869லேருந்து 1944 வரைக்கும். இவர் கனடாவை சேர்ந்தவர். இவர் ஒரு சிறந்த டீச்சர், பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட், ரைட்டர், அப்புறம் ஹியூமரிஸ்ட், இப்படி பன்முக திறமையானவராக இருந்திருக்காரு. இவர் அப்பர் கனடா காலேஜில் படித்தார். அந்த அப்பர் கனடா காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா டொரண்டோவில் இருக்குது. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் படித்து இவர் பட்டமும் வாங்கினார். எப்போனா 1891 இவர் கிராஜுவேஷன் வாங்கினார். பொலிட்டிக்கல் எக்கனாமியில் ஃபெலோஷிப் வாங்கினார். 1903 இவர் பிஹெச்டி பண்ணார். 1915 முதல் 1925 வரை, அதாவது இந்த இடைப்பட்ட 10 வருடங்களில் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹியூமரிஸ்ட் இவராக தான் இருந்தார். இவரோட சில ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சன்ஷைன் ஸ்கெச்சஸ் ஆஃப் எ லிட்டில் டவுன், ஆர்கேடியன் அட்வென்ச்சர்ஸ், வித் தி ஐடில் ரிச், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி இன் தி பிரிட்டிஷ் எம்பையர், தி டவுன் ஆஃப் கனடியன் ஹிஸ்ட்ரி, மூன் பீம்ஸ் ஃப்ரம் தி லார்ஜர் லூனசி, த அன்சால்வ்ட் ரிடில் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், மை டிஸ்கவரி ஆஃப் இங்கிலாந்து, வெட் விட் அண்ட் ட்ரை ஹியூமர். வித் த ஃபோட்டோகிராஃபர், அதாவது ஆத்தர் தன்னை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபரோட ஆத்தருக்கு உண்டாகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் நகைச்சுவையானதாகவும் இருக்குது. அவருடைய வாழ்விலே அது மறக்க முடியாத ஒன்றா இருக்குது. அதை தான் இந்த கதையில் ஆத்தர் நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம கையிலே மொபைல் இருக்குது. எந்த ஒரு மொமெண்ட்டையும் நம்ம ஈஸியாக அப்படியே கேப்சர் பண்ணி அதை ஒரு அழகான மெமரியாக வச்சுக்கிறோம். இதே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கே வெரி ரேராக சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இருப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலே ஒன்று அவங்கள கூப்பிடணும், இல்லைன்னா நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ ஆத்தர் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. அங்கே போனதும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஆர்வமே இல்லாமல் ஆத்தரை பார்க்குறாரு. ஃபோட்டோகிராஃபர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கார்னா, கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்காரு, கிரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவரோட ஐஸ்லாம் டிம்மாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருப்பாருன்னு டிஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்ல, எல்லாருக்குமே தெரியும் ஃபோட்டோகிராஃபர்னால் எப்படி இருப்பார் அப்படின்றாரு ஆத்தர். ஸோ ஃபோட்டோகிராஃபர் ஆத்தரை உட்காருங்க, வெயிட் பண்ணுங்கள், கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில மேகசின்ஸ் படிக்கிறாரு. என்னென்ன மேகசின்ஸ்னு பார்த்தீங்கன்னா த லேடிஸ் கம்பானியன் ஃபார் 1912, அதுக்கப்புறம் த கேர்ள்ஸ் மேகசின் ஃபார் 1902, த இன்ஃபேன்ட்ஸ் ஜேர்னல் ஃபார் 1888, இந்த மேகசின்ஸ்லாம் படிக்கிறாரு. ஒரு மணி நேரம் கழித்து அந்த ஃபோட்டோகிராஃபர் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து ஆத்தரை பார்த்து உள்ளே வாங்க அப்படின்றாரு. ஆத்தர் ஸ்டுடியோக்குள்ளே போகிறாரு. ஃபோட்டோகிராஃபர் உட்காருங்க அப்படின்றாரு. ஆத்தரும் உட்கார்றாரு. ஆத்தர் உட்கார்ற இடம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விண்டோ கர்டைன் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு துணி வழியாக சன்லைட்டு ஏர் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அதாவது அந்த உட்கார இடத்துல லைட் படுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிற கேமராவை அந்த ஹாலோட சென்டருக்கு நகர்த்தி கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த காலத்து கேமராலாம் உங்களுக்கு தெரியும்ல, அதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாண்டு மேலே தான் கேமரா இருக்கும். அதாவது கேமராவுக்கு பின்னாடி கண்ணை வச்சு பார்த்து அதை ஃபுல்லாக ஒரு டார்க் கருப்பு துணியால் கவர் பண்ணிட்டு தானே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினை அந்த ஹாலோட சென்டருக்கு இழுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அந்த கேமராவுக்கு பின்னாலேருந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இப்படி வெளியில் வந்துட்டு சும்மா அப்படியே ஒரு செகண்ட் தான் ஆத்தரை பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு திருப்பி வெளில போயிட்டார். இப்போ போயிட்டு அந்த காட்டன் ஷீட் இருக்குல்ல, அந்த காட்டன் துணி, விண்டோ பேன், அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டும் யாரும் டைரெக்டாக வர மாதிரி வைக்கிறாரு. அந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோட்டோகிராஃபர் கேமரா கிட்டே வராரு. கேமரா கிட்டே வந்து பார்க்குறாரு. அந்த பிளாக் கலர் துணியால் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவர் ஹெட்டை வந்து கவர் பண்ணிக்கிறாரு. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடமே ஒரே அமைதியாக இருக்குது. ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபோட்டோகிராஃபர் ப்ரே பண்ணுறாரு. அது தெரிஞ்ச ஆத்தரும் அப்படியே உட்காந்துருக்காரு. ஃபோட்டோகிராஃபர் அந்த கேமரா வழியாக பார்த்ததுலேருந்து நகர்ந்துட்டார், அதை கொஞ்சம் வெளில வந்துட்டார்.
இப்போதைக்கு அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சீரியஸாக தெரிஞ்சார். தலையை இப்படி இப்படி ஆட்டிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆத்தர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோகிராஃபர் அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சு விட்டுட்டு இந்த ஃபேஸ் இப்போ இருக்கிறதுல ஒரு முக்கால் பாகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு ஆத்தர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு, அதாவது ஃபோட்டோகிராஃபரும் இப்பெல்லாம் திங்க் பண்ணுறாரே அப்படின்ட்டு, ஆமாம் ஆமாம் அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலது பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்குறதா இல்லை. அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மிஷின்ட்டேருந்து ஆத்தர் கிட்ட வந்து ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆத்தர் தலையில் கையை வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி திருப்புறாரு. அப்படி திருப்பும்போது ஆத்தருக்கு என்ன தோணுதுன்னா, ஃபோட்டோகிராஃபர் அவங்க கிஸ் பண்ண போகிறாரோ அப்படின்னு தோணுது. ஆத்தர் கண்ணை மூடிக்கிறாரு. ஆனால் அவர் தப்பாக கிஸ் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோகிராஃபர் வந்து அப்படி இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஃபேஸை பார்க்குறாரு. மறுபடியும் ஒரு பெருமூச்சை விட்டுட்டு, இந்த தலை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாரு. மறுபடியும் அந்த கேமரா கிட்டே போயிட்டு இன்னொரு முறை பார்க்குறாரு. வாயை கொஞ்சம் திறக்க சொல்கிறாரு. ஆத்தர் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணாத வாயை திறக்க ஆரம்பிக்கிறாரு. இமீடியட்டாக அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் ஆத்தரை பார்த்து அப்படியே வரிசையாக கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த காதுகள்லாம் நல்லா இல்லையே, அதை கொஞ்சம் கீழே தொங்க விடுற மாதிரி பண்ணுங்கள். ஆ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ உங்களோட கண்கள், உங்கள் ஐபால்ஸை ரோல் பண்ணி அப்படியே இமைகளுக்கு கீழே வர மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கைகளை தொடை மேலே வைங்க, ஃபேஸை லைட்டாக மேல் நோக்கி நிமிருங்க. ஆ இப்போ ஓகே ஓகே, இது பெட்டராக இருக்குது. உங்கள் இடுப்போடு கரெக்டாக இருக்க மாதிரி பண்ணுங்கள். ஆ ஆ இப்போ ஹிப்பை ட்விஸ்ட் பண்ணுங்கள் எல்போவை நோக்கி. சே இப்போவும் உங்கள் ஃபேஸ் எனக்கு பிடிக்கலை, கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது அப்படின்றாரு ஃபோட்டோகிராஃபர். ஆத்தருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. நிறுத்துங்க, இது வந்து என்னுடைய முகம், இது என்னது உங்களது கிடையாது. நான் 40 வருஷமாக இதோடு தான் வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியும் இதோடய குறைகள் பற்றி. இது ட்ராயிங்க்கு வராதுன்னு எனக்கு தெரியும், இது எனக்காக உருவானது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் என்னுடைய முகம், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு முகம் இதுதான். ஒரு சின்ன பிரேக் விட்டு மறுபடியும் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, என் ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே நான் இதை விரும்ப கற்றுக்கிட்டேன். இது வந்து என்னுடைய வாய் தான், உங்களது கிடையாது. இந்த காதுகள் தான் என்னது, உங்களோட மிஷின் நேரோவாக இருந்தா அப்படின்னு சொல்லி எழ முற்படுறாரு. அதாவது அப்படி பேசிக்கிட்டே சீட்டை விட்டு எழுந்திருக்க முயற்சிக்கிறாரு. அந்த டைமில் இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருனா, ஃபோட்டோ எடுத்துடுறாரு. ஆ ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகும் அந்த கேமரா, அந்த கேமரா வச்சுருக்கிற ஸ்டாண்டு, அந்த மிஷின் ஃபுல்லாகவே இன்னும் வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபோட்டோகிராஃபர் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆ நான் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அனிமேஷனில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. ஆத்தர் வந்து, ஃபீச்சர்ஸா அனிமேஷன் பண்ணுறீங்களா, சரி ஓகே பிக்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து, ஆ இப்போதைக்கு எதுவும் பார்க்க முடியாது, நான் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டெவலப் பண்ணணும். நீங்கள் இப்போ போயிட்டு சாட்டர்டே வாங்க, உங்களுக்கு நான் அதோடய ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. திருப்பி சாட்டர்டே அன்னைக்கு ஆத்தர் ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. ஃபோட்டோகிராஃபர் ஆத்தரை உள்ளே கூப்பிடுறாரு. முன்னாடி இருந்ததை விட ஃபோட்டோகிராஃபர் இப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தோணுது ஆத்தருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபரோட இந்த மேனரிசத்தில் ஒரு பெருமை இருக்கிறதையும் ஆத்தர் உணர்றாரு. ஃபோட்டோகிராஃபர் அந்த பெரிய ஃபோட்டோகிராஃபை எடுத்துகிட்டு வந்து பிரிக்கிறாரு. பிரித்ததும் ரெண்டு பேருமே, அதாவது ஃபோட்டோகிராஃபரும் ஆத்தரும், அதை சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆத்தர் கேட்குறாரு, இது நானா அப்படின்னு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, ஆ எஸ் அஃப்கோர்ஸ் இது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தரும் ஃபோட்டோகிராஃபரும் அதை பார்த்துட்ருக்காங்க. ஆத்தர் வந்து ரொம்ப குழம்பி போய், இந்த கண்கள் இது எந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. ஆ இல்லை நான் அதை அப்படியே ரீடச் பண்ணியிருக்கேனால அழகாக வந்திருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு ஃபோட்டோகிராஃபர். அதுக்கு ஆத்தர் சொல்கிறாரு, ஆ நல்லா இருக்குது, ஆனால் கண்டிப்பாக என் ஐப்ரோஸ் இந்த மாதிரி இல்லையே அப்படின்றாரு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து, இல்லை உங்கள் ஐப்ரோஸை ரிமூவ் பண்ணிட்டோம், இதுக்கு வந்து நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம் டெல்ஃபைன்னு சொல்லிட்டு, வேறு ஒரு இதை கொண்டு வந்து வச்சுருவோம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, இங்கே பாருங்கள், உங்கள் ப்ரோக்கு கீழே இருக்கிற இந்த ஹேரை எடுத்துட்டோம், ஏன்னா ஸ்கல்லுக்கு கீழே ஹேர் இருக்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்றாரு. அதுக்கு ஆத்தர் வந்து, உங்களுக்கு அப்படின்றாரு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர், இல்லை அதுக்காக கேர் பண்ணல, அவங்களோட அவுட்ரு ஃபேஸ்க்கு வெளியில், அதாவது தலையில் இருந்த ஹேர் எடுத்து யூஸ் பண்ணி நியூ ப்ரோ லைன் மேக் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. அடுத்து ஆத்தர் வாயை பற்றி கேட்குறாரு, இது எந்தா இந்த வாய் எந்தா அப்படின்றாரு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து, இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா உங்களோட மவுத் வந்து ரொம்ப லோவாக இருந்தது, அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றாரு.
அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, ஆமாம். அப்படியே யோசிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நான் வந்து இதை கரெக்டாக ப்ரிண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இதுக்கு நாங்கள் ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம், சல்ஃபைட்னு சொல்லிட்டு, ஐயா காதுகளை என்டையராக ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேச்சு தொடர்றாரு. இந்த சமயத்தில் ஆத்தர் குறுக்கிடுறாரு. ஆத்தருக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்மளை வரைய சொன்னால் அனிமேஷன் பண்ணுறேன், ஃபீச்சர்ஸ் பண்ணுறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்படி வெறுக்கத்தக்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம். ஆத்தர் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் எதுக்கு வந்தேன்னா ஃபோட்டோகிராஃப் எடுக்க. ஃபோட்டோகிராஃப் அப்படின்னா அது வந்து ஒரு பிக்சர், என்ன மாதிரியே இருக்கணும், ஏன் முகத்தை பிரதிபலிக்கிற, அதாவது என்ன பிரதிபலிக்கிற ஒரு இதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்தேன். இந்த உருவம் தான் எனக்கு கிடச்சிருக்கு, இதை நான் எனக்கு கிடச்ச கிஃப்டாக தான் நினைக்கிறேன். எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் இல்லைன்ற போதும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, என்ன மறுபடியும் அவங்க கொண்டு வரத்துக்கு, என்ன அவங்க மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உத்தா தான் நான் வந்து என்னோடய ஃபோட்டோகிராஃபர் நினைக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அது இங்கே நடந்துல்ல, போங்க போய் மறுபடியும் அந்த நெகட்டிவை எடுங்க, நீங்கள் என்ன சொல்வீங்களோ அது சல்ஃபைடில் இது பண்ணுங்கள், ப்ரோமைடு, ஆக்சைட், கவுஹைட், என்ன வேணாலும் பண்ணுங்கள். அந்த ஐஸை ரிமூவ் பண்ணுங்கள், என் மவுத்தை கரெக்ட் பண்ணுங்கள், ஃபேஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், லிப்ஸை பழையபடி கொண்டு வாங்க, திருப்பி இதை ரீஅனிமேட் பண்ணுங்கள், வேஸ்ட் கோட்டை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், திருப்பி உருவாக்குங்க, அதை வந்து ஒரு இன்ச்சு மினுமினுப்பு உண்டு பண்ணுங்கள், ஷேட் பண்ணுங்கள், எம்போஸ் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு எப்போ அது ஃபினிஷ்டுன்னு தோண்டோ அது வரைக்கும் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கல்ல, இதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்காகவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கெலாம் வேணால் இது வேல்யூவாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அழுதுகிட்டே கிளம்பிடுறாரு. இதோட இந்த வித்த ஃபோட்டோகிராஃபர் முடியுது. அதாவது ஒன் லைனில் சொல்ல போகணும் அப்படின்னா, ஆர்த்தர் தன் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து நிறைய டெக்னாலஜி பண்ணுறேன், அழகாக பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை உருவாக்கி தரும்போது அது பார்க்குறதுக்கு அவரை மாதிரியே இல்லை, அதாவது ஆர்த்தரை மாதிரியே இல்லை. அதனால் ஆர்த்தருக்கு ரொம்ப சலிப்பு, வெறுப்பு எல்லாமே வந்துடுது. இதுதான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஒன் லைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. To support us, please subscribe our channel.